விடியல் ஆட்சி, விடியல் ஆட்சின்னு கூவுனாங்க. இந்த விடியல் ஆட்சியின் கோரத்தை இப்ப மக்கள் உணர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து டீ கடையில டீயை குடிச்சிட்டு பணம் கொடுக்க மாட்டேன் அடிக்கிறான், இங்கே நடனா அதாவது முகமூடி கொள்ளையர்கள் வந்து நேற்று விழுப்புரம் மாவட்டத்துல 2 அப்பாவி பெண்களை கொலை செஞ்சிட்டான். இது எப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான நிகழ்வு. இந்த நிகழ்வெல்லாம் நடக்கிறது தான் விடியல் ஆட்சி. அதாவது கொள்ளையர்களை தடுக்க முடியாம போலீஸ் காவல்துறையை வந்து அவர் கையில தான் இருக்குது. இன்னைக்கு இந்த 2 அப்பாவி பெண்கள் இறந்ததுக்கு இந்நேரம் ஊபில நடந்திருந்தா கூட, உத்தரப்பிரதேசத்துல நடந்திருந்தா இந்நேரம் தமிழ்நாடு மீடியா, ஆர்எஸ்பி மீடியா இந்நேரம் பொங்கி எழுந்திருப்பாங்க, மாதர் சங்கம் பொங்கி இருப்பாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை யோகிநாத் ஆதி யோகி ஆட்சியில அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க இந்த மாதிரி விடியல் ஆட்சியின் தலைவர் ஆட்சியில இங்க 2 அப்பாவி பெண்களை வந்து முகமூடி கொள்ளையர் கொண்டுட்டு போறாங்க. நேற்று நடனா ஒரு கல்லூரி மாணவனை வந்து காவல்துறை விசாரணைக்கு கூட்டிட்டு போய் அங்க கொண்டாங்க. இப்ப இருக்கிற மீடியாங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, சாதாரண ஒரு விஷயத்த கூட ஊதி பெருசாக்கி, இதே எடப்பாடியார் ஆட்சி காலத்துல இருந்தா இந்நேரம் மொத்த எம்எல்ஏ இருந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து லோடா லோப்பனா இருக்கிற மொத்த கட்சிக்காரனும் புறப்பட்டு நேரம் அங்க போயிருப்பான் விழுப்புரத்துக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டு. விழுப்புரம் பஸ் கிடைக்காது அந்த அளவுக்கு டைட் ஆயிருவான். ஆனா இன்னைக்கு வந்து விடியல் ஆட்சிகள் நம்ம இருக்கிறோமே, இங்க நியாயம் பேசக்கூடாது, இங்க வந்து நம்ம வாயை மூடிக்கிட்டு இருக்கணுமேன்றதுக்காக அத்தனை பேரும் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. மாதர் சங்கத்துல இருந்து பொங்கி எழுறு புரட்சியாளர், சமூக கார்வை, சமூக ஆர்வல, புதுமை புரட்சி போராளி, அப்படி இப்படி என்னமோ, இந்த கட்சி அந்த கட்சி, டோல்கேட் கட்சி, எல்லா கட்சியும் இன்னைக்கு வாய மூடிக்கிட்டு இருக்குது. 2 அப்பாவி பெண்களுடைய உயிர், பெண்களுக்கு பாதுகாப்பு இருப்பா, அந்த கனிமொழி அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல, ஜோதிமணி அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல, இவங்கெல்லாம் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சு மறைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி இவ்வளவு பயங்கரமான நிகழ்வுக்கு குரல் கொடுக்கல. விழுப்புரத்துக்கு போய் அந்த பெண்ணுங்க குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லி இந்த அரசுக்கு கண்டனத்தை தெரிவிக்கல. ஒண்ணுமே நடக்காத அது போல ஓரமா போய்கிட்டு இருக்கிறாங்கன்றது, இதுதான் விடியல் ஆட்சி. மக்களே புரிஞ்சுக்கணும்.